ஃபேன் கிளப் அசோசியேஷனை வந்து மக்கள் நல இயக்கம்ன்ற பேரில் வந்து மாற்றியிருக்கோம். ஏன்னா இது நற்பணி வேலைகள் எல்லா மாவட்டத்துலேயும் ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணுன்றதுக்காக இந்த இந்த விஷயம் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த அந்த ஃப்ளாக்ன்றது இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நிறைய படத்தில் வந்து இந்த காமெடி சீன்லலாம் பண்ணுவாங்க. சி, இது முதலமைச்சர் ஆகணுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து மொத்த 7 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பிரதிநிதி, ஒரு முக்கியமான அந்த சேர், அது அந்த நாற்காலி, அது எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக சிஎம் அப்படின்ட்டு கோஷம் போட்டது. அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் சொல்கிறாங்க. பட் நான் உண்மையிலே அதை தவிர்த்தால் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும், நான் நிறைய பேர் கேட்டாங்க அரசியல் வரப்போகிறீங்களா வரப்போகிறீங்களா, நான் ஏற்கனவே வந்துட்டேன். பட் அதான் சொல்கிறேன், இந்த சிஎம் போஸ்ட்டு, இந்த சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்ற ஆசை அப்படியெல்லாம்ன்ற நோக்கத்தில் வந்து இதெல்லாம் பண்ணல. நாங்கள் பண்ணுற நல்லதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணோம். இல்லை, திருவரங்குன்றம் அறிவிக்கிட்டவங்க அந்த நேரத்தில் தோன்ற விஷயங்கள் தான், அந்த நேரத்தில் தோன்ற விஷயங்கள் தான். அதான் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லை, இன்னும் அறிவிக்கலை. இப்போ கூடிய சீக்கிரம் பாராளுமன்ற தேர்தலும் வருது, தெரில பை எலெக்ஷன் நடக்குமான்றது தெரில. நடக்கும் போது நான் சொல்கிறேன், இந்த இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கும் போது நான் அதுக்கு தேவைன்ற சூழ்நிலை வரும்போது நான் சொல்றேன். எல்லாமே ஒரு தேர்தல் களத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ரசிகர் மன்றத்தை இப்ப வந்து மக்கள் நல இயக்கமா மாத்திட்டீங்க, இன்னும் வந்து குறுகிய காலம் தான் இருக்கு நினைக்கிறேன். இல்ல, நான் ஒரு இல்ல, அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த நம்ம நாட்டில் ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அரசியல்வாதிங்க அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்கன்னா நாங்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் ஒரு நடிகன், நான் ஒரு அரசியல்வாதியாக ஆகணுன்ற ஒரு விஷயம் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல உட்காந்தாதான் நல்லது செய்ய முடியும், மேற்கொண்டு நல்லது செய்ய முடியுன்ற நோக்கம்தான். இது எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்தந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் தட் ஐம் டினைங் கம்ப்ளீட்லி, பட் இது நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லது பண்ணணும். தேங்க்யூ. ஜூஸ் மாசா மாதிரி பனைமலை ஜூஸை உற்பத்தி பண்ணனா பொருளாதாரம் எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். விவசாயிக்கு ரெட்டிப்பு விவசாயம் கிடைக்கும். கரும்பை வாங்குற மாதிரி பனைமலத்தை அரசாங்கம் வாங்கணும்.